ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா எங்கள் கிணலில் இருக்க ஃபீமேல் செக்ஷன் 1.5 இயர்ஸ் ஓல்டு பக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக் ஹிஸ்ட்ரி, வேக்சினேஷன் ஷெட்யூல், டயட் சார்ட், அப்புறம் பக்கை நம்ம எப்படி பராமரிக்கணும், அப்புறம் எந்த ஃபுட்டு பக் கொடுக்கணும், எந்த ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் கிணலில் கொடுத்துட்ருக்க சர்வீஸ் இதெல்லாம்னா டாக் அடாப்ஷன், பப்பி செல்லிங், ஸ்ட்ரெட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். பப்பி செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பீட்ஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். டோபர்மேன் பப்பிஸ் அவைலபிளாக இருக்கும், ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபரோ டிரைவர், பொமேரியன் பப்பிஸ் எப்போவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸ்ட்ரெட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டோபர்மேன், ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபரோ டிரைவர், பொமேரியனுக்கு அந்த ஸ்ட்ரெட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கு. டாக் அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்ட நீங்கள் இப்போ இருக்க லொக்கேஷன்லேருந்து வேறு வெக்கேட் பண்ணி போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை இப்போது பராமரிக்க முடியாத டாக்ஸை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணால் மதி, நம்ம கரெக்டான ஒரு ஃபுட் சாட் நீங்கள் கொடுத்துட்ருக்காதே ஃபுட் சாட்டை ஃபாலோ பண்ணி கொடுத்து நமக்கு டாகை நம்ம அடாப்ட் பண்ணிக்கும். தென் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நமக்கு ரிட்டர்ன் நம்ம டாக்ஸை பண்ணிக்கும். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற டாக் ரிலேட்டடான எல்லா போஸ்டர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வரும். ஓகே வாருங்க வீடியோக்குள்ளே அடி போகலாம். Can you hear, can you hear, can you hear my voice? Coming through, coming through, coming through the noise. I'm floating through outer space. I'm lost and I can't find a way. Oh, all the lights going dark and my hopes destroyed. Help me. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பக் இதோட நேம் என்னென்னா டோனி. 1.5 இயர்ஸ் ஓல்டாச்சு. நம்ம கிணலில் ஃபஸ்ட்டு எடுத்த பக் இது தான். டோட்டலாக 3 பக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அது எல்லாமே இது பண்ணுவோம். எங்கள் கிணல் டூரும் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் வைக்க போகிறேன். அதே மாதிரி இப்போ இந்த பக் நாங்கள் எங்கேருந்து பாட் பண்ணால், கேரளாவில் இருக்க நம்ம லேபரோட டிரைவர் பாட் பண்ணால் அதே ப்ரீடர் பாலஜின்னு சொல்லிட்டு ப்ரீடர் இருந்தால் நம்ம பாட் பண்ணிச்சு. தென் நமக்கு இது ஒன் டைம் நான் லிட்டர் ஆகிருக்கு. ஒரு 7 பப்பீஸ் இறங்குச்சு இதோட பப்பீஸ். இப்போது அதுக்கெல்லாமே இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. இப்போது ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் தான் நம்ம சேல் பண்ணிச்சு எல்லா பப்பீஸுமே. காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பக்கோட ஆர்கின் இங்கேனா சைனாலேருந்து தான் இந்த ப்ரீட் வேர்ல்டு ஃபுல்லாக இதாச்சு, பாப்புலேஷன் க்ரோத் ஆச்சு. அதே மாதிரி இது ஆன்ஷியன் டைம்ஸ்லேயே சைனாவில் யூஸ் பண்ணாங்க. 1750 அந்த டைம்லேருந்தே இந்த பக் யூஸ் பண்ணாங்க. தென் பக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லார்ஜ் ப்ரீடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ப்ரீடு அண்ட் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகிட்டு சைஸ் கம்மி பண்ணி தான் இது பண்ணாங்க. இப்போ 1970 அந்த ரேஞ்சஸில் தான் பக்கு நல்ல ஒரு டாய் ப்ரீடாக ஆக்குனது. தென் இந்தியாவுக்குள்ளாடி இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, நம்ம வோடாஃபோன் விளம்பரத்தில் தான் கண்டிப்பாக இந்த டாக். அதுக்கப்புறம் தான் ரொம்ப பாப்புலேஷனில் இந்தியாவுக்குள்ளாடி நம்பர்ஸ் கூடினது. அப்புறம் வேக்சினேஷன் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் மற்ற டாக்ஸு மாதிரி சேம் தான். இந்த பக்கை பொறுத்த வரைக்கும் 45 டேஸுக்கு ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன், ஆஃப்டர் 21 டேஸு பூஸ்டர், அப்புறம் 90 டேஸில் ரேபிஸ் இன்ஜெக்ஷன், அண்டு இயர்லி ஒன்ஸ் திரும்ப அந்த பூஸ்டர் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டே இருக்கணும். அந்த 5 டிசீசஸ் மெயின் டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் இயர்லி ஒன்ஸ் நம்ம போடணும். அதே மாதிரி டயட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்கன் ப்ளஸ் ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிணல்ல. மற்ற டாக்ஸ் மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியோ டோபர்மேன் மாதிரியோ பக் ரொம்ப அதிகமாக எடுக்காது, ஃபுட் இன்டேக் பண்ணாது. தென் நம்ம மில்க் கொடுக்கும், கரெக்ட் குவான்டி பெடிகிரி கொடுத்துட்ருக்கு நம்ம இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். தென் மெயின்டெனன்ஸ் இது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமாக கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் உண்டு. க்ரூமிங் செக்ஷனில் கண்டிப்பாக க்ரூம் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இங்கே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிங்கிள்ஸில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈர துணி வச்சுட்டு
ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நமக்கு உள்ளாடி இருக்க அந்த இது எல்லாமே எடுத்துடணும். எல்லாமே இருந்துச்சுன்னா அதில் ஊன்ஸ் வரக்கு சான்சஸ் உண்டு பக்கு பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பக்கு வாங்குற புதுசாக வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஒரு இந்த ரிங்கிள்ஸில் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். எப்போ ரெண்டு நாள் தூரம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ரிங்கிள்ஸில். தென் இது கண்டிப்பாக எக்ஸசைஸ்டு ப்ரீடு, பக்கு ரொம்ப ஒபீஸ் ஆகினாலும் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் எக்ஸசைஸு ஆறு ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும். இது மாதிரி பக்கை பொறுத்த வரைக்கும் டிவார்மிங் செக்ஷனில் மற்ற டாக்ஸ் மாதிரியே சிக்ஸ் மந்த்ஸுக்கு 15 days ஒன்ஸ் நம்ம டிவார்மிங் பண்ணணும். பட் இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, மற்ற டாக்ஸு கொடுக்குற அதே குவான்டிட்டி சிறப்போ இல்லை டேப்லெட்டோ நமக்கு இதுக்கு பக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது டாய் ப்ரீட், அது லார்ஜ் ப்ரீடு. டாய் ப்ரீடாக இருக்கும்போது இதுக்கு ஒரு கேஜஸே நம்ம ஒரு 15 to 18 kgs தான் மேக்ஸிமம் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மற்ற டாக்ஸுக்கு கொடுக்குற அதே குவான்டிட்டி டிவார்மிங் சிறப்போ டிவார்மிங் டேப்லெட்டோ கொடுக்கக்கூடாது. இப்போ அடல்ட் ஆகும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர்மேனுக்கெல்லாம் நம்ம இப்போது ஒரு 2 tablets கொடுக்குதுன்னா இது கண்டிப்பாக ஒரு டேப்லெட் தான் கொடுக்கணும். அப்புறம் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அதுக்கு இப்போ ஒரு 10 ml கொடுக்குறீங்கன்னா ஒரு அடல்ட் பெரிய டாக்ஸுக்கு, இதுக்கு டாய் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பக்கை பொறுத்த வரைக்கும் 5 ml கொடுக்கணும். ஸோ ஓவராட்டு கால்சியமோ இல்லைன்னா நமக்கு தெரியாமல் ரொம்ப கூடுதல் குவான்டிட்டியில் டிவார்மிங் செக்ஷனில் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போதும் கண்டிப்பாக இதுக்கு ப்ராப்ளம் வரும். டைஜஷன் அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் கூட இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதை கவனிக்க வேணும். நமக்கு இப்போ ஒரு பக் லவர்ஸாக இருக்கட்டு, இல்லை புதுசாக பாட் பண்ணுறவங்க பக்காக இருக்கட்டு, இல்லை ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ், இது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஃபுட் சாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிணறில் ரைஸ் ப்ளஸ் சிக்கன், ரைஸ் ப்ளஸ் பீஃபு ப்ளஸ் கரெக்ட் அமௌண்ட் பெடிகிரி நம்ம பக்கு கொடுத்துட்ருக்கு. தென் மற்ற டாக்ஸ் மாதிரி கண்டிப்பாக இது நிறைய இன்டேக் பண்ணாது, ரொம்ப கம்மியான ஒரு ஃபுட்டு தான் இன்டேக் பண்ணும். அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளான ஒரு டாக், ரொம்ப சூட்டபிளான டாக். இது ஈஸி வெல் டு மெயின்டன், அதே மாதிரி ரொம்ப குறைக்காது, அப்புறம் ஈஸியாக ஏர் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி நிறைய மெரிட்ஸு இந்த பக்கு பொறுத்த வரைக்கும் உண்டு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த ரிங்கிள்ஸில் கண்டிப்பாக ஒரு 2 days ஒன்ஸு க்ளீன் பண்ணுறது மஸ்ட்டாக இருக்கணும். என்னென்னா இல்லைன்னா இந்த சைடில் எல்லாமே பக்குக்கு ஊண்டு அது மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பாத் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸே மதியானது பக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறம் கரெக்டு டாக் ஷாம்பு அண்ட் க்ரூமிங் ஒரு 3 or 4 days ஒர்க்காக க்ரூம் பண்ணுறது ஓகே இருக்கும். சிங்கிள் கோட்டு தான், கோட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலுமே கண்டிப்பாக க்ரூமிங் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கணும். பக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாத ஃபுட்டுன்னா ஆனியன் கொடுக்கக்கூடாது, அப்புறம் உருளைக்கிழங்கு இது கொடுக்கக்கூடாது, அப்புறம் கார்லிக் கொடுக்கக்கூடாது பக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய மசாலா ஆட் பண்ண ஃபுட்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வைக்கிற சிக்கன் பீஃப் இது மாதிரிப்பட்ட சப்ஸ்டன்சஸ் கொடுக்கும்போது அதுக்கு மோஷனில் பிளட் வரும் பக்குக்கு, ஈஸியாக டைஜஷன் ப்ராப்ளம். அதுக்கு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். கண்டிப்பாக ஒரு 6 months அப்புறம்தான் ஒரு பீஃபோ இல்லை ஒரு சிக்கனோ இதுக்கு பக்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கும்போது இது மற்ற ப்ரீட்ஸ் மாதிரி ஒரு லார்ஜ் ப்ரீடு மாதிரி ஈஸியாக இன்டேக் பண்ணிவிட்டு சீக்கிரமே டைஜஷன் ஆகாது. இந்த டாய் ப்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாமே இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஒரு 6 months வரைக்கும் கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கம்மியான ஒரு இதே மாதிரியாக இருக்கும் பக்கை பொறுத்த வரைக்கும். பக்கை பொறுத்த வரைக்கும் காமன் டிசீஸ் பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளேசியா, நம்ம கேஜஸில் கரெக்டாகிட்டு இப்போ ஒரு உடு பதிச்ச கேஜ் இல்லாமல் இப்போது டைல்ஸ்லேயோ இல்லைன்னா இரும்பு கூடில் இது மாதிரி போடும்போது கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இரும்பு கூட்லேயோ இல்லைன்னா இப்போ டைல்ஸ்லேயோ பக்கு போடாதீங்க. நிறைய பேர் இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளாடி டைல்ஸில் போடுவீங்க ஓகே. பட் நம்ம கண்டிப்பாக அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு பிளேஸை ஒதுக்கி அதில் உட்டு வச்சோ இல்லை தரவோடு வச்சோ போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நிறைய பக்ஸுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு. பேக்கில் உள்ள லெக்கு வளைஞ்சிருக்கிறது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாலுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அண்ட் பக்கு வாங்க போகிறவங்க கண்டிப்பாக அதை பார்க்கணும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப நீடட், சப்ளிமெண்ட்ஸும் கரெக்டாக இதுக்கு போயிருக்கணும். எல்லாமே இருந்துச்சுனாலும் இந்த ஹிப் டிஸ்பிளேசியா இந்த மாதிரி வர சான்சஸ் உண்டு. டைஜஷன் மற்ற டாக்டர் கம்பேர் பண்ணும்போது டைஜஷன் ப்ராப்ளம் ஆல்சோ பக்குக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேர் பண்ணி ரொம்ப கரெக்டான ஒரு ஃபுட் சாட், கரெக்ட் குவான்டிட்டி பெடிகிரி அமௌண்ட் கொடுத்தாச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் பக்கை நம்ம வீட்டில் பார்த்துக்க முடியும். பக்கை பொறுத்த வரைக்கும் ஹைட் செக்ஷனில் ஒரு 30 cm மேலும் ஒரு 27 cm
ரேஞ்சில் தான் ஃபீமேல் ஹைட் வரும். அது மட்டும் டெம்பர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஒபீடியன்ட், ரொம்ப ப்ளேஃபுல். ஒரு சில்ட்ரன் இருக்க வீடாக இருக்கட்டு, இப்போ ஒரு சின்ன பசங்க அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இவங்க இருக்க கூட ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. ஒரு 0% அக்ரஸினஸ். பட் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்துச்சுன்னா குறைக்கிறது அதெல்லாம் இருக்கும், பட் ஒரு அக்ரஸினஸ்னால் கண்டிப்பாக லேப்டார் மாதிரியே தான், கண்டிப்பாக அது கிடையாது. அக்ரஸினஸ் ரொம்ப ஒரு காமாட்டு, எல்லாருக்கும் கூடயும் ஈஸியாக மிங்கிள்டு ஆகிற டாக் தான் பக். ஸோ ஏர் வேணால் ஈஸியாக ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டட் ஒரு பீடு தான் பக். பக் பப்பீஸ் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல குவாலிட்டி பக்கு எபோ ஒரு 16-18 அந்த ரேஞ்சு தான் போகும். அப்புறம் கேசிஏ சர்டிஃபைடோடனா கண்டிப்பாக ஒரு 28-30,000 வரைக்கும் பக் நல்ல குவாலிட்டி இது இருக்குது. அதே மாதிரி சாம்பியன் ப்ரீட்ஸு, சாம்பியன் பப்பீஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 35-40 எபோ கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. பட் இதே மாதிரி இதுக்கு காம்படிஷன் கொடுக்கறது மாதிரி இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகிள் நல்லா மூவாக இருக்குது. என் கனலில் இப்போ ஒரு 6 பீகிள் நம்ம இப்போ என்ன ஒரு 4 மந்த்ஸில் நம்ம எடுக்கும். அண்ட் பீகிள் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ நிறைய வீடியோஸ் பீகிளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பக்கை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கூல் கிளைமேட் தான் விரும்பும். அது இப்போ ஒரு ரொம்ப ஹாட் கிளைமேட்டு அந்த மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு இடத்துல நமக்கு பக்கை விட்டாச்சுன்னா ஊன்ஸ் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி நிறைய விஷயங்கள் காமனாகிட்டு வந்துட்டுருக்குது. அண்டு இப்போ ஒரு ட்ராவலில் போகும்போது இப்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக பக்குக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க வருதுன்னு. இப்போ ஒரு ஃபேமிலியாக ஒரு டூர் போகிற டைமில் இந்த மாதிரி டைமில் இப்போது பக்கு வெளியில் கொண்டு போயாச்சுன்னா இப்போ நிறைய காற்று ஏர் உள்ளாடி வரும்போது அதுக்கு ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருதுன்னு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் விண்டோ க்ளோஸ் பண்ணலாம். அதனால் இப்போ ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்க இடத்துல மட்டுமே கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். நம்ம பக்கை பொறுத்த வரைக்கும் இது எந்த கேட்டகரியில் வரணும்னா கண்டிப்பாக இது காட் டாகுக்கு சூட்டபிள் ஆகாது. இப்போ ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாச்சுன்னா இப்போ ஒரு குலைக்கும், அது மட்டும்தான் பண்மை தவிர இப்போ ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. பக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டாட்டும் நமக்கு வீட்டில் ஒரு டாக் லவர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இப்போ சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு சூட்டபிளான ஒரு டாக் தான் நமக்கு பக்கை பொறுத்த வரைக்கும். பக்கை பொறுத்த வரைக்கும் ஹேர் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஒரு கூல் கிளைமேட்டில் ஹேர் லாஸ் கம்மியாகும், ரொம்ப ஹீட்டான டைமில் ஹேர் லாஸ் கூடுதலாகட்டும் இருக்கும். பட் நம்ம அந்த ஒரு ஹீட்டான டைம்லலாம் கண்டிப்பாக இது ஒரு ஃபேன் அதனால ஒரு கூல் கிளைமேட்டில் வச்சுருது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே தண்ணி 24 hours டாக்ஸுக்கு, பக்குன்னு இல்லை எல்லா டாக்ஸுக்குமே கம்பல்சரி நமக்கு தண்ணி கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். காய்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த நம்ம கிணறில் இருக்க 1.5 இயர்ஸ் ஓல்ட் ஃபீமேல் பக் பற்றின வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உள்ளதாட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் இது மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.